ෆ්‍රී ටෙක්ස් බුක්ස් ඩිස්ට්‍රිබියුෂන් 2023ට අදාළව බිලියන් 13ක් අපි වියදම් කළා. කොළ ගේන්න බැරි වුණා. විදේශ විනිමය තිබුණේ නැහැ කොළ ගේන්න. ඉන්දියානු ආධාරයට තමයි කොළ ගෙන්න ගත්තේ. හැබැයි අපි පළ පොත් සියල්ලම ගිය අවුරුද්දේ අප්‍රේල් මාසෙ පාසල් ආරම්භ වෙනකොට බෙදන්න පටන් අරන් අපි අවසන් කළා මේ වෙනකොට. 2023 ஆம் கல்வியாண்டுக்கான பாடப்புத்தகங்களுக்கு 13 பில்லியன் செலவழிக்கப்பட்டது. காகிதாகிகளை இறக்குமதி செய்ய முடியாமல் போனது. அந்நிய செலாவணி இருக்கவில்லை. இந்தியாவின் உதவியுடனேயே நாங்கள் காகிதங்களை இறக்குமதி செய்தோம். ஏப்ரல் மாதத்திற்குள் அனைத்து பாடப்புத்தகங்களும் விநியோகம் செய்யப்பட்டன. 2024 கல்வியாண்டுக்கு 20,000 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. நான் கல்வி அமைச்சினை பொறுப்பேற்கும் போது அரச அச்சக திணைக்களத்தினால் அச்சுப்பதிப்பதற்காக காகிதங்கள் காணப்படவில்லை. இறக்குமதி செய்வதற்கும் பணம் இல்லை. மாதாந்தம் வங்கி கடன்களுக்காக 200 மில்லியன் ரூபாய் வட்டி பணம் மாத்திரம் செலுத்தப்பட்டது. அமைச்சினை பொறுப்பேற்று 1 வருடம் மாத்திரமே கடந்துள்ளது. முதலாவதாக நான் செய்த பணி என்னவென்றால் முகாமைத்துவத்தை மாற்றியமைத்தேன். நாங்கள் எங்களது உதவியினை பெற்றுக் கொடுத்தோம். 2023 ஜூன் மாதத்தில் அந்த கடன் முழுமையாக மீள செலுத்தப்பட்டது. 1,250 மில்லியன் ரூபாவினை அச்சக திணைக்களம் லாபமாக உழைத்துள்ளது. இந்த வருடத்தின் இறுதி 2 மாதங்களுக்கு குறித்த திணைக்களத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குவதற்கும் நான் உறுதியளித்துள்ளேன். 2024 ஆண்டுக்கான அனைத்து பாடப்புத்தகங்களும் 40% அச்சிடப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி 19 புதிய தவணை ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதற்கு முன்னர் அனைத்து பாடப்புத்தகங்கள் விநியோகிக்கப்படும். மாணவர்களுக்கான சீருடையில் 70% சீனாவிடம் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது. அதில் எஞ்சிய தொகையினை நாங்கள் கொள்வனவு செய்தோம். அத்துடன் எஞ்சியுள்ள 4 லட்சம் சீருடைகளை பெருந்தோட்ட பகுதிகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மேலதிகமாக நாங்கள் விநியோகிக்க உள்ளோம். அடுத்த ஆண்டுக்கான சீருடைகளும் 80% முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான கப்பல் எதிர்வரும் 30 இலங்கைக்கு வருகின்றது. රේට ඊළඟ සති දෙක තුල අතිරේක නිලැඳුමක් හැටියට මේ අවුරුදු තුල ලැබෙන ලබන අවුරුද්දට අවශ්‍ය 80% ඇනවුම් කළ පළවෙනි නැව දෙසැම්බර් 30 ලංකාවට ළඟා වෙන. ඒ ෂෙඩියුල් එක අපිට එවලා ඉවරයි.